வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் இந்த பொருளுக்கு சிக்கல் இதுதான் காரணமாக அரசுக்கு பிறந்த மெயின் கோரிக்கை. ரேஷன் கடைகளில் இணை இரண்டு பொருட்களுக்கு தட்டுப்பாடு உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ள நிலையில் அது தற்போது தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் எதிரொலிக்க துவங்கியுள்ளது. தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து அட்டைதாரர்களுக்கு குறைந்த விலையில் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே ஏராளமான பலன்களை அடைந்து வருகின்றனர். அரசு விநியோகிக்கும் இந்த பொருட்களினால் அவர்களின் வாழ்வாதாரம் காக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர் சக்கரபாணி சில நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் ஒரு பேட்டி தந்திருந்தார். அதில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வரும் மண்ணெண்ணெய் அளவு 2016 ஏப்ரல் மாதம் 1,59,852 கிலோ லிட்டராக இருந்தது. இந்த ஒதுக்கீடு படிப்படியாக குறைக்கப்பட்டு 1/4/2021 முதல் மாதம் 7,536 கிலோ லிட்டராக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மறுபடியும் 1/4/2022 முதல் அதுவும் குறைக்கப்பட்டு மாதம் ஒன்றிற்கு 4,520 கிலோ லிட்டராக ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது 1/4/2023 முதல் அது 2,712 கிலோ லிட்டராக மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறைக்கு காரணம் கடந்த ஆட்சியாளர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டது தான். எரிவாயு இணைப்பு அதிகம் உள்ள மாநிலம் என்பதால் தமிழகத்திற்கு மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை விநியோகம் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து மத்திய அமைச்சரை சந்தித்து முறையிடப் போகிறோம். மண்ணெண்ணெய்க்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் மானியம் முழுவதையும் தமிழ் அரசே ஏற்றாலும் ஒதுக்கீடு செய்வது மத்திய அரசாக இருப்பதால் ஒதுக்கீடு அதிகப்படுத்த ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்க முடியும். மத்திய அரசு அனுமதி வழங்கினால்தான் மண்ணெண்ணெய் கொடுக்க முடியும். ஏனென்றால் பெட்ரோலாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, மண்ணெண்ணெயாக இருந்தாலும் சரி, எரிவாயு இணைப்பாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. 7,000 கிலோ லிட்டர் இருந்த ஒதுக்கீட்டை 2,012 லிட்டராக குறைந்துள்ளன. இப்போது நமக்கு 9,000 கிலோ லிட்டர் தேவை இருக்கிறது. ஆனால் தேவைக்கேற்ப மண்ணெண்ணெய் கோதுமை ஒதுக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் சமீப காலமாகவே மண்ணெண்ணெய் முறையாக வழங்கப்படுவதில்லை என்ற புகார்கள் கிராமப்புறம் தரப்பில் இருந்து கிளம்பி வருகின்றன. குறிப்பாக கோவை மாவட்ட கிராமப்புறங்களில் ரேஷன் கடைகள் அதிக அளவு மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு நிலவுகிறது. புகார்கள் ஏழ துவங்கியுள்ளன. 5 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதாக குமுறுகிறார்கள் அந்த பகுதி மக்கள். அதாவது 1 மாதம் 1 லிட்டர் வாங்கினால் அத்துடன் 5 மாதங்களுக்கு பிறகுதான் மண்ணெண்ணெய் கிடைக்கிறதாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.